தம்பி, நேற்று ஒரு தேசிய கட்சியோடைய தலைவர் வந்துட்டு போராட்டம் நடத்திருக்காரு. எதுக்காக இருக்கணும்னு நீ நினைச்சுன்னு இருக்க? சொத்து வரி ஏத்துனாங்களா அதுக்காக இருக்குமோ? இல்லை. அப்போ அந்த பால் வரி ஏத்துனாங்களா அதுக்காக இருக்குமா? அதுக்கும் இல்லை. என்ன வார்க்கும்? சலுகை எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் போராட்டம் பண்ணுறாங்களா? அதுக்கும் இல்லை. அப்போ எதுக்காக இருக்கும்? அது எதுக்காக இருக்கும்னு நீங்களே போய் பாருங்க. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? தம்பி, ஒரு கட்சி தலைவருடைய வேலை என்ன? கட்சித்தலைவரோட வேலை கட்சியை வளர்க்கணும், மக்களை 1 கோடி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் கட்சியை ஜெயிக்க வைக்கணும், இதுதான் வேலை. ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு, கட்சியை ஜெயிக்க வைக்க சொல்லி தேசிய கட்சி அவர் கையில கொடுத்தா அவர் பண்ணு வித்துட்டு இருக்காரா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? நீங்களே போய் பாருங்க. ப்ரொமோஷன் பண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற தொண்டர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த கடையில் மிச்சர் சாப்பிட சொல்றாரு நம்ம தலைவர். ஆனால் இவ்வளோ நடந்திருக்கேண்ணா, இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக் சேர்ந்துக்கலாம் சும்மாவானே இருந்திருப்பாரு. அது நம்மலாம் சொல்ல வேணாம் தம்பி, மக்களே கமல்னா சொல்லுவாங்க. கத்தம், பை பாய், டாடா, குட் பை, கயா.